தர்மபுரி அருகே தம்பதியை கொலை செய்த வழக்கில் அவரது கார் ஓட்டுநர் உள்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கடந்த தேதி தருமபுரி தடங்கம் சிப்காட் பகுதியில் மணிகண்டன் அவரது மனைவி பிரேமலதா சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர் தம்பதி இருவரும் பணத்திற்காக கொலை செய்யப்பட்டதும் அவர்களிடம் கார் ஓட்டுநராக பணிபுரிந்த தேனியை சேர்ந்த தேவராஜ் கொலைக்கு மூளையாக செயல்பட்டதும் விசாரணையில் அம்பலமானது இதையடுத்து தேவராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகளான அஸ்வின் சபரி உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் குழந்தை இல்லாமல் சகல வசதியுடன் தனியாக வாழ்ந்து வரும் மணிகண்டனிடம் பணம் பறிப்பதற்காக தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தேவராஜ் திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி கடந்த தேதி இருபத்தி தேவராஜ் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மணிகண்டன் ஹேமலதா தம்பதியரை வீட்டுமனை வாங்க இடம் பார்ப்பதற்கு கூறி காரில் அழைத்துச் சென்ற தேவராஜ் மற்றும் அவரது கூட்டாளிகள் தம்பதியிடமிருந்து சுமார் பதிமூன்று சவரன் நகையை பறித்துவிட்டு கொலை செய்தது தெரியவந்துள்ளது